Welcome to Taste the Spoon. Taste the Spoon, taste the goodness. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மால்புவா. தேவையான பொருட்கள்: மைதா, காய்ச்சிய பால், நெய், சர்க்கரை, சோம்பு, எலுமிச்சை, இலக்காய் தூள், எண்ணெய். ஃபர்ஸ்ட் மால்புவா பேட்டர் ரெடி பண்றதுக்கு ஒரு பவுல்ல 1/4 கப் மைதா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில 1/2 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு ஒரு தோசை மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு, இது ஒரு ஓரமாக ஊறட்டும். இந்த டைமில் நம்ம சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு அதில் 1/2 கப் சுகர், 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப்பை நல்லா ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். சுகர் சிரப் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நல்லா திக்காகிற ஸ்டேஜில் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரிங்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சிரப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் இருந்து வேறொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு பேனை ஸ்டவ்வில் வச்சு அதில் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஃப்ளேவர்க்காக நீங்கள் ஆயில் கூடவே கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா சூடாகணும். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மால்புவா பேட்டரை ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து இதில் விடுங்க. இப்படி சின்ன சின்ன பூரி மாதிரி அழகாக உப்பி வரும். இப்போ இதை ரெடி பண்ணி வச்சிருக்கிற சுகர் சிரப்பில் போட்டு நல்லா ஊற வைக்கலாம். அவ்வளோதான், சுவையான மால்புவா ரெடி. இது மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா டேஸ்ட் த ஸ்பூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.